பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லதா ராவ். இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து இந்த ஏக் பாரத் ஸ்ராஸ்த பாரத், அதாவது தமிழில் சொல்லணுன்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறது ரொம்ப 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 சந்தோஷம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து, அதாவது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை கொஞ்சம் வித்தியாசமாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்துனோடனே யாரோ பாட போகிறாங்க எந்திரிச்சு நிற்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. குரல் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் பொறுத்துக்கோங்க, நான் தான் பாட போகிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிழொழுகும் சீராறும் வதனமின திகழ்பரத கண்டமிதில் திக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தருத்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாரிய சுக்கா. என்னது வெள்ளிக்கிழமை சுக்கா மட்டன்ட்டு? அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து நீங்க வந்து உங்க தமிழ் பாட்டு பாடி ஆரம்பிச்சிட்டீங்க, சரி. ஆனா நான் வந்து வாரிய சுக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன், என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியல, சொல்லிடுங்க. காஷ்மீரி பாஷையில ஹவ் ஆர் யூ அப்படின்னா வாரிய சுக்கா. ஓ, நலமா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறது இல்லையா? எஸ், ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப இன்னைக்கு வந்து நம்மள வந்து லட்சக்கணக்கான பேர் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளை இங்க கொண்டு வந்து சேர்த்த இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஒரு பில்டப் கொடுப்போம். யானைனா ரொம்ப முக்கியமா எது தேவை? தும்பிக்கை. மனுஷன்னா ரொம்ப முக்கியமா எது தேவை? நம்பிக்கை. எப்பவுமே ஆயிடாத அடுத்தவனுக்கு அழகை. எப்பவுமே நீ நம்ப வேண்டியது உன் கை. என்டர்டெயின்மென்ட்னா எப்பவுமே பெஸ்ட் நம்ம பொதிகை. எஸ், பொதிகைக்கு ஒரு பில்டப் எப்படி இருந்துச்சு இந்த பில்டப்? அப்பா சாமி, நான் இந்த பில்டப் ரத்தம்காக நீங்க அழகை உன் கை எல்லக்கைன்னா சொன்னீங்க பாருங்க, அதான் சூப்பர் ஹைலைட். சரி, ஓகே ஓகே. இந்த பொதிகை வந்து நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா மத்தியானம் 12-1 கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் மக்கள் சோற பார்த்தாங்களோ இல்லையோ நம்ம முகத்தை தான் பார்த்தாங்க. மேக்னி ஷோ அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஆமா, நம்ம நிறைய விஷயங்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும் அப்படிங்கறத தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் கத்துக்கிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் நைட்ல வியாழக்கிழமை சூப்பரா இந்த மாதிரி அட்டகாசமான விஷயங்கள் எல்லாமே பொதிகையில நிறைய நாள் பண்ணிட்டு இருந்து திருப்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கோம். சோ எங்களை அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், அருமையான ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஸ்கீமா? இல்ல, எனக்கு தெரியாது, சொல்லிடுங்க. இல்ல, என்னன்னா, see, நான் வந்து ஒரு பாமரன், ஒரு பக்கா பாமரன். நான் வந்து ஒரு ஆங்கரா இருந்தாலுமே கூட நான் வந்து ஒரு ஜெனரல் பப்ளிக் மாதிரி. சோ நான் இதுல தெரிஞ்சிட்டு வந்து என்னன்னா, நம்ம மதிப்புக்குரிய பிரதம மந்திரி ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் நிறைய புது புது விஷயத்தை எடுத்து விட்டுட்டே இருக்காரு. இந்த நைட்டு 2000 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது, காலில் இருக்க மாட்டேங்குது, வித விதமா நிறைய புதுசு புதுசா கொடுக்குறாரு. அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. இப்ப இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு அற்புதமா ரெண்டு மாநிலங்கள், அதாவது இப்ப தமிழ்நாடு
காஷ்மீர் அப்படின்னு ரெண்டு மாநிலங்களை, அதை தலையும் காலையும், தலை தெரியும்ல நீங்க சொல்றது, நம்ம அஜித் சரா, அஜித் சார் இல்லமா, தலைனா இந்தியாவோட தலை காஷ்மீர், அமிதாப் பச்சன் இல்ல, காஷ்மீர் ஏமா எப்பவுமே சினிமாலே இருக்க, வெளில வா. என்ன அந்த காஷ்மீரையும் தமிழ்நாட்டையும் இணைச்சிருக்காரு, அது என்னன்னா ரோடு போடுறாங்க. என்ன நீ சொல்றதை பார்த்தா வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி காஷ்மீரை தூக்கி அப்படியே இங்க வச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. காஷ்மீர்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றாரு, தமிழ்நாட்டுல இருக்கிறத இங்க சொல்றாரு. சோ இதுல என்னென்ன வேற்றுமைகள், அந்த வேற்றுமையில என்னெல்லாம் ஒற்றுமை இருக்கு அப்படிங்கறதா இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து பாத்தோம்னா கடந்த பிப்ரவரி 10th இருந்து அட்டகாசமான நிகழ்ச்சிகள் 12 ஒரு மணி வரைக்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ இன்னைக்கு அதோட நிறைவு விழா. எப்பவுமே இந்த நிறைவு விழாக்கு நம்மள மாதிரி அட்டாதான் கூப்பிடுவாங்க. இல்ல இத்தனை நாள் ஒழுங்கா அழகா போயிட்டு இருந்தது முறையா, நீங்க வந்துட்டீங்க, நிகழ்ச்சியை வந்து அட்டகாசமா நம்ம வந்து முடிச்சு வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்கள், காஷ்மீர்னாலே வந்து நம்ம கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா அழகு. அதனாலதான் அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாஸ் பாரடைஸ், ஹெவன் ஆஃப் ஏசியா அப்படிங்கிறான். எவ்வளவு இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்திருக்கேன் பாருக்காக, ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். இந்த மாதிரி பயங்கரமான காஷ்மீரோட பியூட்டி, இந்த காஷ்மீரோட பியூட்டியை வந்து நம்ம மூஞ்சியே பார்த்துட்டு தான் மக்கள் எரிச்சலாயிரம் காஷ்மீர் சொல்றல, காஷ்மீரை காட்டுறா அப்படிங்கிறாங்க. சோ காஷ்மீர் பத்தின சில காட்சிகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். பாரு காஷ்மீர் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. காஷ்மீரோட அழக வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வாவ் ரொம்ப அழகா. ஐயோ இது என்ன பிபி சினிமாஸ் வரும் பார்த்திருக்கீங்க? அம்மா பிபி சினிமாஸா? அம்மா இது காஷ்மீர் லுக்குமா? பெரிய பெரிய தொப்பிலாம் வச்சிட்டு நான் வந்து, இப்ப நீ வந்து காஷ்மீர்ல வந்து இந்த Dress பேர் என்ன தெரியுமா? என்னது? பிரான். பிரான் பிரான் பிரான். ஆமா உனக்கு நீ நிறைய விஷயம் தெரியாது, எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட தம்பி, உனக்கு அழகா பொறுமையா சொல்லி தரேன். பிரான் அப்படின்னா இந்த ஆடைக்கு பேர் காஷ்மீர்ல பிரான். சரி, அவங்க ஏன் இந்த மாதிரி ஆடை போடுறாங்கன்னா, அவங்க ஊர் ரொம்ப குளிரும்ல, அதனால ரெண்டு மூணு டக்குன்னு ஏதாவது இப்படி போட்டுட்டே இருப்பாங்க. சாயந்தரம் 6 மேல குளிர்ச்சுன்னா எடுத்து இப்படி போத்திடுவாங்க. அதான் பிரான். இது இது நான் என்ன சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? பிரான் வந்து ஆம்பளைங்க போடுறது, லேடிஸ் போட்டா அதுக்கு பேர் பேரான். இந்த மாதிரி விஷயத்தான் நான் பயங்கரமா கூகுள் பண்ணி விக்கிபீடியா பண்ணி தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆடைகள் பத்தி நம்ம பாக்கிறோம். ஏன்னா நம்ம இப்ப வேற்றுமை ஒற்றுமை, அதனால வேற்றுமையில் ஒற்றுமையை பத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்க போறோம். சோ ஆடைகள்ல வந்து எங்க ஊர் ஆடைகள், இப்ப எங்க ஊர்னா அது காஷ்மீர் மாதிரி, என்னன்னா தமிழ்நாடு தான், பட் இப்ப நான் காஷ்மீர் சார்பா பேசுறதால காஷ்மீர்ல வந்து அருமையான ஆடைகள்லாம் நிறைய இருக்கு. இப்ப உங்க ஊர் ஆடைகளை பத்தி சொல்லுங்க பாப்போம், தமிழ்நாட்டு ஆடைகளை பத்தி. ஓகே, தமிழ்நாட்டு ஆடைகள் நமக்கு பாரம்பரிய உடை அப்படிங்கிறதுல நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நான் தெரியுது பார்த்தாலே பூலா இல்லையா இல்லையா. சரி ஓகே ஓகே ரைட் ஓகே. சோ புடவை வேஷ்டி சட்டைங்கிறது நம்மளோட பாரம்பரியமான ஒரு Dress. ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து நம்ம நிறைய Dresses வந்து அடுத்தடுத்த மாநிலங்கள்ல அடாப்ட் பண்ணாலும் நம்மளுடைய பாரம்பரிய Dress வந்து இந்த இந்த புடவை தான், புடவையும் வேஷ்டி சட்டையும் தான். அப்புறம் இந்த இருங்க, இதுக்கு நான் முதல்ல லிங்க் பண்ணியே ஆகணும். நீங்க சொன்னீங்கல்ல காஷ்மீர்ல வந்து குளிர் அப்படிங்கறதால இதை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட்பவெப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க எப்பயுமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னோம், கொஞ்சம் வெயில் அடிக்கும், ரொம்ப வெயில் அடிக்கும், கொடூரமா வெயில் அடிக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணே சீசன் தான், எல்லாமே வந்து நம்மளுக்கு டிராபிக்கல் வெதர் தான் இங்க, அதாவது வெப்பமண்டல வானிலைன்னு சொல்லுவோம் தமிழ்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா. எப்பயுமே இங்க வெயில் அடிச்சாலும் கூட பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் சில் அவுட் பண்றதுக்கு தமிழ்நாட்டிலயும் மலைகளின் இளவரசின்னு சொல்ற ஊட்டி இருக்கு, கொடைக்கானல் இருக்கு, ஏற்காடு இருக்கு, ஏலகிரி இருக்கு. சோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மலைகளின்
அந்த காஷ்மீர் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அந்த ஜீரோ டிகிரிலாம் போகும். ஊட்டியில் கூட பார்த்தீங்கன்னா விண்டரில் இப்போ போன மாதம் கூட ஜீரோ டிகிரியில் நான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி அழகான விஷயங்களும் நம்ம ஊரில் இருக்கு. என்ன காஷ்மீரில் எப்பவுமே சில்லுன்னு இருக்கும், இங்கே எப்பவுமே வந்து வெயிலாக இருக்கும். அது ஒரு விஷயம். ஆமாம், இப்போ ஆடைகள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதால இப்போ நம்ம ஆடைகள் பற்றி இன்னும் நிறைய விஷயம் இது வேற உழுதுப்பா. எப்படி இந்த லேடிஸ் எப்போ பார்த்தாலும் போட்டேன் தெரியல. இல்லை, இது இப்போ நம்ம ஆடைகள் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஆடைகளில் எத்தனை விதங்கள் இருக்கு அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. பார்ப்போம் அந்த ஆடைகள் வீடியோவை. அழகா இருந்துச்சு அழகா நம்ம பாரம்பரியமான உடையும் காஷ்மீரோட உடையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்ததுல்ல சரி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காஷ்மீரோட அழகை வந்து பார்த்தோம் அந்த கிளிப்பிங்ல பார்த்தோமே அப்போ அவ்வளோ அழகான இடம்னு நம்ம சினிமாக்காரங்க வீட்டு வைக்க மாட்டாங்கல்ல நம்ம தமிழ் படங்கள்ல காஷ்மீர் எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. தமிழ் படங்கள்ல ஒரு பீரியட்ல நீங்க பார்த்த மலைகள் எல்லாமே காஷ்மீர் தான். அதாவது ஒரு கலர் ஃப்ரேம்னு ஒன்று வந்துச்சுல்ல, இந்த கலர் ஃப்ரேம் வந்த அப்புறம்தான் அழகு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி அந்த பனிக்கட்டிகளை காட்டணும் அப்படின்னா அந்த ஒயிட்டிஷ் அந்த ஒயிட்டிஷான ஃப்ரேம் காட்டணும்னா எங்கள் அப்பாக்கெலாம் ரொம்ப பிடிச்ச படம் அது வந்து தேன் நிலவு அப்படின்னுங்கிற படம்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காஷ்மீரில் எடுத்த படம். அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது அப்போ எல்லா புதுமைகளும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் தான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா மக்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து காட்ட முடியலையோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் சுற்றி காட்டினது உலகம் சுற்று வாலிபன் அப்படிங்கிற படத்தில் அவர் என்ன பண்ணார் காஷ்மீரை வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு. அப்போது வந்து அவர் எப்பவுமே டவுன் டு எர்த்தாக யோசிப்பாராம், காஷ்மீரை போய் காட்டிடுறோம் பட் இதுதான் காஷ்மீர்னு எப்படி சொல்கிறதுன்னொடனே கண்ணதாசன் ஐயா அவர் ஐடியா சொன்னார். அவ்வளோதானே நீ வரியை கொடுனோடனே அவர் பாட்டு எழுதினாராம், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்னு. அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா சும்மா மக்கள் திலகம் துள்ளிக்கிட்டு வருவார். காஷ்மீரை பற்றி நம்ம பேசும்போது அந்த பாட்டை பார்க்காம இருக்க முடியாது. அங்கே பாருங்க wonderful Kashmir, beautiful Kashmir. ஓகே, நம்மளோட கலாச்சாரமான உடைகள் பார்த்தாச்சு, காஷ்மீரோட அழகு பார்த்தாச்சு, மக்கள் திலகம் அங்கே ஆடுறதையும் பார்த்துட்டோம் நம்ம. இப்போது காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு ஒரு மலையோ மலையில் வந்து அப்போ அழகழகான பூக்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது, அழகழகான பூக்கள் நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நமக்கு ஞாபகத்தை வர்றது வந்து மல்லி. மல்லி அதுவும் மதுரை மல்லினா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ மல்லி ஆகட்டும், கனகாம்பரம், முல்லை, காட்டு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாமந்தின்னு நிறைய பூக்கள் வந்து நம்ம ஊரில் இருக்குது. ரோஜா, அந்த ரோஜாவில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்ம காஷ்மீரில் அஃப்கோர்ஸ் பூக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். காஷ்மீருக்குன்னு தனித்துவமான விஷயங்கள் வந்து மலர்கள் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஏகப்பட்ட மலர்கள் இருக்குது, பட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் எப்போவுமே பனிமலை தான். நம்ம ஊரில் எப்போவுமே 99% வந்து அந்த பனிமலையிலே இருக்கிறதால அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டேஃபோடில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பர்டிகுலர் வர்க்கம் அங்கே நிறைய இருக்குது. ஸோ இந்த பூக்கள் அப்படிங்கிறத விட இந்த காஷ்மீரில் அவங்க என்ஜாய் பண்ணுறது அதிகமாக அந்த பனிமலையே தான். அதில் பனிமலை பீரியடில் பனிமலை காலங்களில் அதிகமான பூக்கள் அங்கே வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதால முற்றிலும் நிறைய டேஃபோடில்ஸ் அந்த ஒரு பூக்கள் மட்டுமே நிறைய இருக்குது. ஸோ இந்த பூ அப்படிங்கும் போதே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க பூ தான் எனக்கே இன்ஃபேக்ட் ஞாபகத்துக்கு வரும். இல்லை, தமிழ்நாட்டில் பூக்கள் இத்தனை வெரைட்டி இருக்கிறது ஒன்று, அந்த பூ கட்டுற விஷயம் இருக்குது தெரியுமா, அது வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டைல் அடிச்சுக்கவே முடியாது. அந்த பூ கட்டுற ஸ்டைலே ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் கூட விதவிதமாக கட்டுவாங்க, ஒன்று கட்டுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்படியே பாயில் வச்சு பின்னு மாதிரி அழகாக அது ஒரு ஸ்டைல் ஆஃப் பூ கட்டு. அதுக்கப்புறம் கோர்த்து வைப்பாங்க, மாலை கட்டுறதுன்னு சொல்லிட்டு அதுலேயே வெரைட்டியாக நிறைய இருக்கும் நம்ம இதில். அண்ட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் எனக்கு காஷ்மீரில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் காஷ்மீரோட சார். இல்லை, காஷ்மீரில் பூ கட்டி வைக்கிறதெல்லாம் இல்லை, பிகாஸ் நான் ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸாக காஷ்மீரில் இருந்ததால் அவ்வளோ இதாகிடுச்சு அவங்களுக்கு. ஐயோ அப்படியே இல்லை, சாரி 40 மந்த்ஸ் 50 மந்த்ஸாக காஷ்மீரில் இருந்ததால் நான் பார்த்துருக்கேன். அங்கே வந்து பூக்கள்ங்கிறது நிறைய கிடையாது, ஆனால் முழுக்க முழுக்க பனிமலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதால. சரி, ஓகே. இப்போது நம்ம நான் சொன்னேன்ல மலைகளின் அரசின்னு சொல்லி நம்ம ஊட்டியை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிரம்மாண்டமான லேக் ஒன்று இருக்குது, அங்கே போட்டிங் இருக்குது. அந்த மாதிரி காஷ்மீரில் இப்போ இருங்க, பூக்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் நிறைய வளருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த பூக்களோட பேர்கள் நான் சொல்கிறத விட அந்த பூக்கள் எவ்வளோ அழகாக அந்த ஒரு 3 மாத காலம் இருக்குது, அந்த 3 மாத காலங்களில் அந்த பூக்கள் எவ்வளோ அழகாக மலருது, அந்த பூக்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்ப்போம், முதல்ல பார்ப்போம். ஃப்
வருஷம் ஓடுறது நல்லா. ஸோ அது வந்து அவங்க அவ்வளோ அழகாக அதை கோத்து இல்லையா, அதை கோத்து அதை தலையில் வச்சுக்கும் போது அதோட அழகே தனி. ஸோ இப்போ இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயங்களில் வந்து நம்ம பூக்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நானும் வந்து காஷ்மீரோட லுக்கிலேருந்து கொஞ்சம் சாதாரணம் ஆகிட்டேன். ஏன்னா என்ன உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடக்கூடாதுன்னா, நான் வந்து ஓவரா காஷ்மீர் பத்தி ப்ரிப்பேர் ஆகி வந்த மாதிரியும், நீங்க ரொம்ப சப்பையா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துருக்கு. பாரம்பரியமா வந்து தமிழ்நாட்டு இதுல இருக்கிறப்ப தாங்க தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சு வந்திருக்க மாதிரி இருந்தாலும் என்னோட போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம வந்து இடங்கள், அதாவது காஷ்மீர்ல இருக்கிற இடங்களை பத்தியும் தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்களை பத்தியும் நம்ம பேசலாம். என்னென்ன மாதிரி இடங்கள் அங்கே ரொம்ப அற்புதமான இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு இருக்கு என்னன்னா, சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு இடமா போய் பார்க்கணும். இப்போ திருச்சிங்கிற ஊர் இருக்கும், திருச்சியில் மலைக்கோட்டை போய் பார்க்கணும், மதுரைங்கிற ஊருக்கும் மீனாட்சி. ஆனால் காஷ்மீருங்கிற ஒரு ஊரையே கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தே தீரணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். ஏன்னா முழுக்க நான் சொன்ன மாதிரி காஷ்மீர் ரொம்ப நான் போனதில்லை, காஷ்மீரில் ரொம்ப பேசிக்காக தான் நான் போயிருக்கேன். போய் பார்த்த வரைக்குமே எதுக்குடா இந்த ரஜினி சார்லாம் வந்து அடிக்கடி இமயமலை போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு இம்பேக்ட் இருக்குங்க. அது காஷ்மீரில் முக்கியமாகவே அது இருக்குது. ஒரு ஒரு மனசே ஒரு மாதிரி லைட் ஆகிடக்கூடிய, அது முக்கியமாக லே, லடாக், குல்மார்க் இந்த இடங்கள்லாம், ஸ்ரீநகர் ஜம்மு கூட கொஞ்சம் வர்த்தக ரீதியாக கமர்ஷியலாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி மேலே போகும்போது அந்த இடங்கள் எல்லாமே மனதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பசுமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்கள், தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் சொல்லலாம், நிறைய ஊர்கள் சொல்லலாம். தமிழ்நாடு வந்து கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இங்கே சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. முதல்ல அந்த முக்கடலும் சங்கமிக்கிற கன்னியாகுமரி வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்தந்த மகாசமுத்திரங்கள்லாம் அங்கே வந்து மிங்கிலாகுது அப்படின்னு சொல்லி, அங்கே இருக்கிற அம்மன் தான் வந்து அவங்களோட மூக்குத்தி தான் அந்த கப்பல் ஓட்டுறவங்களுக்கு வந்து கலங்கரை விளக்கம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம். ஸோ கன்னியாகுமரியில் ஆரம்பித்து அப்படியே ஒரு ஒரு ஊராக வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஒரு ஊருக்கும் அழகான இடங்கள் இருக்குது. இப்போ நம்ம திருநெல்வேலின்னு சொன்னால் நெல்லையப்பர் கோயில் சொல்லலாம், மதுரைன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற அந்த விஷயங்கள், ஒரு ஒரு ஊர்லேயுமே நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அண்ட் சென்னைன்னு எடுத்தால் இருக்கு மெரினா. மெரினா வந்து எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் மெரினா பீச் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் என்ன, காஷ்மீரில் இருக்கிற அந்த சில்னஸ்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியாதே தவிர, இங்கே இருக்கிற மக்களோட அந்த கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷன், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய விஷயமே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்து ஒற்றுமையில் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காஷ்மீரில் இருக்கிற வீடுகள் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு மாதிரி கம்போஸ்டாக இப்படி இறக்கி இப்படி கட்டியிருப்பாங்க. அதை நான் காரக்குடி வீடுகளோட நிறைய நான் கம்பேர் பண்ணுவேன். சரி, எப்படி இங்கேருந்து கொத்தனார் அங்கே போனாரா, அங்கேருந்து மேஸ்திரி இங்கே வந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு டச் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போயிடுறோம், 2.5 மணி நேரமோ 3 மணி நேரமோ டொயங்கு நீங்கள் இறங்கி அங்கே போய் ஸ்ரீநகரில் இறங்கிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் அவங்க அங்கேருந்து வாக் பண்ணி வந்திருந்தாலே எனக்கு தெரிஞ்சு வருஷக்கணக்காக இருக்கும். அப்படி வரும்போது எப்படி இவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி அந்த காரக்குடியோட வீடுகள், அந்த வீட்டில் இருக்க அந்த முட்டமாக இருக்கட்டும், அந்த முட்டம் கீழே இருக்கதாக இருக்கட்டும், அது எல்லாமே அப்படியே காஷ்மீர் வீடுகளோட கம்பேர் ஆகும். இது நான் சொல்கிறத விட அது எப்படி கம்பேரிசனில் இருக்குங்கிற அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ காரைக்குடி வீடுகள் பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆர்கிடெக்சருங்கிறது வந்து அப்போவே வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அது நம்மளோட கோயில்கள் பார்க்குறப்ப நமக்கு தெரியும். வீடுகளும் பார்த்தா ஒன்று ஒன்றுமே அப்படியே தனித்துவமாக ரொம்ப அழகாக இருக்குது. எஸ்பெஷலி காரைக்குடியில் மட்டும் வீடு ஒரு தெருவில் ஆரம்பித்து அடுத்த தெருவில் முடிகிற அளவுக்கு நல்லா பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடுகள், அது நிறைய ஒரு ஆர்ட் ஒர்க்கோடு இருக்கும், ஒரு ஆர்டிஸ்டிக் விஷயமாக இருக்கும். காரைக்குடியில் வீடுகள்லாம் பார்க்குறப்ப ஒரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அப்படியே நீங்கள் காரைக்குடியை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எங்கள் பகுதி வந்துருச்சு இல்லை, அங்கே பாருங்கள் போட் ஹவுஸ். நீங்களாம் ஹவுஸ்லேருந்து போட்டுக்கு போவீங்க, போட்லேருந்து ஹவுஸுக்கு வரீங்க, நாங்கள் போட்லேயே ஹவுஸ் வச்சுருப்போம் பாருங்கள். அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஏன்னா
நிறைய இடங்கள் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதே அந்த லேக்ஸுக்கு நடுவில் தான் நிறைய ஊர்கள் அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். இன்ஃபேக்ட் நான் மறுபடியும் எனக்கு தெரிஞ்சது அந்த தேன் கிண்ணம் படத்தில் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த போட்லேயே போய் போய் தான் அவங்க வந்து பேசிட்டுலாம் வருவாங்க வீடு டு வீடு. ஸோ அங்கே பாருங்கள், ஒரு போட் ஹவுஸ் மாதிரியே இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு நேச்சுரலான வீடு மாதிரியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குது. அண்ட் என்னென்னா அந்த வியூவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காலைல எழுந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி டால் லேக் அற்புதமாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த டால் லேக்கில் வந்து அந்த போட் ஹவுசஸ், அந்த போட் ஹவுசஸோட அழகு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் காரக்குடியோட வீடு பெருமைகள்லாம் பற்றி பேசும்போது நாங்கள் வந்து எங்களோட போட் ஹவுசஸை பற்றி நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான காட்சிகள். என்னடா டக்குன்னு நம்ம வந்துட்டோமே பார்க்குறோம், நம்மளே ஒரு போட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்தந்த மாநிலங்களில் பேசுகிற மொழி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மராட்டி, துளு நிறைய பேசுகிற மக்கள் இருந்தாலுமே இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற மொழின்னு பார்த்தீங்கன்னா அந்த அழகான தமிழ் மொழி. தமிழ் மொழின்னா அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா எவ்வளோ அழகான ஒரு சவுண்ட் இந்த மொழிக்கு இருக்குது அப்படின்னா இந்த மொழியோட எழுத்துக்களே அந்த மாதிரி. அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து. ஸோ உயிர்மெய் எழுத்துக்கள் 216. அது போக ஸ்பெஷலாக ஒரு எழுத்து வேறு இருக்குது, அக் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து எனக்கு மற்ற லாங்குவேஜில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அந்த அழகரம் வந்து தமிழுக்கே இருக்கிற ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் வந்து ரொம்ப அழகான மொழி அப்படிங்கிறதால தான் இவர் வந்து நம்ம பாரதிதாசன் பாடியிருக்கார், தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உயிரளவுக்கு தமிழ் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு பாரதிதாசன் பாடியிருக்காரு. செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு நம்ம பாரதியார் சொல்லியிருக்கார். ஸோ அவ்வளோ அழகான ஒரு லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறது. அதே மாதிரி எப்போவோ புறநானூரில் பாடியிருக்கார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு. உலக மக்கள் வந்து நாடுங்கிற பாகுபாடு இல்லாமல், மதம் இனம் மொழிங்கிற பாகுபாடு இல்லாமல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போவோ கண்ணின் பூங்குண்டனார் வந்து சொல்லி வச்சுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கும் ஐநா அவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அதை அவ்வளோ பெரிய விஷயமாக சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் செம்மொழி அப்படிங்கிற பெருமை வந்து நம்ம தமிழுக்கு மட்டுமே உண்டு. அண்ட் முத்தமிழ்னு சொல்லுவாங்க தமிழை வந்து. இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். முத்தமிழ்னு சொல்லுவோம், அதாவது இயல் இசை நாடகம்னு சொல்லிட்டு. இயல் இசை நாடகம்னா என்னன்னு தெரியுமா? எழுத்து வடிவில் இருக்கிறது வந்து இயல், ஓகே, பாட்டு வடிவில் இருக்கிறது இசை, காட்சி வடிவத்தில் இருக்கிறது நாடகம். ஸோ இந்த முத்தமிழ் அப்படிங்கிறதும் நம்ம தமிழில் தான் இருக்கு. எத்தனையோ அறிஞர்கள் நம்ம தமிழ் மண்ணில் வந்து பிறந்திருக்காங்க, தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோலாம் எதுக்கு? உலக பொதுமறை அப்படின்னு எல்லாராலையும் கொண்டாடப்படுற, ஆங்கிலம் முதல் கொண்டு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தது. நம்ம தமிழில் வந்த அந்த உலக பொதுமறை எழுதின திருவள்ளுவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து, எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம் இல்லை தமிழை பற்றி சொல்கிறதுக்கு நிஜமா. கண்டிப்பாக. அதாவது தமிழில் வந்து இவ்வளோ அழகாக எபிசோட் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது உங்ககிட்ட தமிழை பற்றி க்யூ கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா எல்லாருமே ஹாய் ஹலோன்னு ஆங்கர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுற இந்த காலத்தில் நீராரும் கடல் எடுத்தேன்னு சொல்லி அதை ஒரு ரெண்டு வரி பாடிட்டு விடுவீங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் எபிசோடில் 40 நிமிஷத்துக்கு அதே நீங்கள் பாடிட்டு இருந்தீங்க. அப்போயே தெரிஞ்சது உங்கள் தமிழோட ஆர்வம். ஸோ நம்ம காஷ்மீரில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே வந்து தமிழர்கள் ஆண்ட இடம், வேறு ஊர்லேருந்து வந்து இந்திக்காரங்களும் வந்து வடநாட்டுக்காரங்களும் வந்து செட்டில் ஆகி வேலைக்காக வந்தாங்க. பட் காஷ்மீர் அப்படிங்கிறது எப்படின்னா இட்ஸ் எ மிக்ஸ்சர். நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் அங்கே இருக்காங்க, அதனால் அங்கே நிறைய உருது பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து வந்து மேலே மேந்த அந்த ஹிந்தி மக்களும் நிறைய பேர் இருக்காங்க, நார்த் இந்தியன் மக்களும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்கிற பேசிக் மொழி பார்த்திங்கன்னா காஷ்மீரி. ஸோ காஷ்மீரி, உருது, இது எல்லாத்த விட இன்றைக்கி ஆங்கிலம்ங்கிறது வந்து ஒரு பேசிக் இன்ஸ்டியூஷன் ஆகிட்டதால் ஆங்கிலம் தெரிஞ்சால் எங்கே வேணால் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து நம்ம பேச போகிறது எப்படி மொழிகளை பற்றி நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்களோ அது மாதிரி காஷ்மீர் பண்டிகைகள். இல்லை இல்லை, மொழியை பற்றி அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்னும் தமிழை பற்றி முடிக்கலையா? ஏன்னா இன்னும் நிகழ்ச்சியே முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில், நிறைய கண்டென்ட்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் தமிழை பற்றி இப்போ உங்கள் தமிழில் இருக்கிற ஆர்வம் புரியுது, பொதிகையில் அந்த ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தமிழினி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்காங்க, அதனால் அப்போ வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துட்டு ரெண்டு மாநிலங்களையும் கொண்டாடப்படுற பண்டிகைகளை பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு சிறிய இடைவேளை. ஸோ
இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா நம்ம நம்ம செலிப்ரேட் பண்ணுற அந்த பண்டிகைகளை பற்றி பேச போகிறோம். நீங்கள் ஏன் இப்படி கெட்டப் மாற்றிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல இருங்க இருங்க, முதல்ல ஷாலோட வந்தீங்க, ஷால் போச்சு, இப்போ அந்த ஓவர் கோட்டு போயிருக்கு. என்ன தான் வந்து காஷ்மீரை பற்றி பேசினாலும் நிகழ்ச்சி போட்டது சென்னையில், என்ன ஞாபகம் இருக்கணும். இளைய தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? போச்சு தான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா அப்படின்னு இப்போ மாஸ்டர் படத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் என்னென்னா 45 நிமிஷம் லைவ் சொன்னாலும் ஒரே கெட்டப்பில் இருன்னு பொதுகையில் சொன்னாங்களா, அவங்க வேறு வேறு கெட்டப் நம்ம மாற்றிட்டே இருக்கிறது, அவங்க கொடுக்குற 40 செகண்டுக்குள்ளே என்ன முடியுதோ நான் மாற்றிட்டு இருக்கேன். ஏன்னா என் பேரில் கமல் இருக்கிறதால இப்போ நான் இந்த குள்ளா போட்டு அழகாக உட்காந்துருக்கிறதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து காஷ்மீரில் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து நிறைய பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈத் உல் அசா, ஈத் உல் ஃபத்தர் அப்படிங்கிற பண்டிகைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அங்கே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு திருவிழா மாதிரி. நம்ம இப்படி வருவோமே, இப்போ நம்ம வருஷம் ஆரம்பிக்கும் போது ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் தான். அதுக்கப்புறம் January 13th அன்னைக்கு நம்ம இந்துக்கள்லாம் சேர்ந்து லொஹரி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுறாங்க. இது என்ன பெரிய விஷயம்னா, லொஹரின்னு அங்கே கொண்டாடுறாங்க, அதே டேட்டில் தான். நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு பண்டிகைகள் பற்றி சொன்னேன், நான் அது தமிழம்மா சொல்லுமா சொல்லுமா. ஸோ தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பண்டிகைகள் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறது உண்டு. ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் ஏகப்பட்ட பண்டிகைகள் இருக்குது. ஆனாலும் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா பொங்கல். பொங்கல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? அதிகபட்சமாக பொங்கல் வச்சு சாப்பிட்லாம், டிவியில் படம் பார்க்கலாம், லீவு டிவியில் படம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் பொங்கல் அப்படிங்கிறது வந்து உழவுக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, உழவு தொழிலுக்கும் அந்த உழவு தொழிலுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற மாடுகளுக்கும் வந்து நன்றி செலுத்துகிற விதமாக நடத்துறது தான் பொங்கல் பண்டிகை. அது கூட பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் நன்றி, என்ன உழவு தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சூரியன், அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொங்கல் அன்றைக்கி வீட்டுக்குள்ளே சமைக்காமல் வீட்டுக்கு வெளியே பானையை வச்சு அந்த சூரிய வெளிச்சத்தில் சமைச்சு சூரியனுக்கு வந்து படைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்து பொங்கல் வாங்கினம்மா சாப்பிட்டோமா அப்படின்னு ஓடிருப்பீங்க. இன்னொன்று என்னென்னா, பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது அந்த ரெண்டு நாளோட முடிகிற விஷயம் இல்லை. நம்ம தமிழுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாள் அது அந்த 4 நாள் லீவில் 1 நாள் லீவ் என்னமா வரும்? 4 நாள் லீவில் 1 நாள் வந்து திருவள்ளுவர் தினமாக வரும். அதான் 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 சொல்கிறது, அங்கே மறுபடியும் நம்ம தமிழ் தான் வருது. ஸோ திருவள்ளுவர் தினம்னு சொல்லி அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் நம்ம. அத்தோட முடிதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த பொங்கல் முடிஞ்சு நம்ம வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த காளைகளை அடக்கிறதுக்கு நம்ம ஊர் காளைகள் அப்படியே வந்து தென்னை எடுத்துகிட்டு போய் அப்படியே வீரமாக அதை அடக்கிற அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வீர விளையாட்டுகள் காஷ்மீரில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அறுவடைக்கு, விவசாயத்துக்கு, மாடுகளுக்கு, சூரியனுக்கு நன்றி சொல்கிற ஒரு பண்டிகையாக நம்ம வந்து பொங்கலை January 14-15 அந்த மாதிரி கொண்டாடுறோம். நீங்கள் வந்து அது வந்து January 13 லொஹரின்னு கொண்டாடுறோம் கொண்டாடுறோம். அந்த லொஹரிங்கிறது என்னென்னா மறுபடியும் அறுவடை சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அதாவது காஷ்மீரில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து அன்னைக்கு டேட்டில் நம்ம பண்ணுற அதே மேட்டரை தான் அவங்க வந்து லொஹரிங்கிற பேரில் பண்ணுறாங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எப்படி இது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி முத நாள் அவங்களோட பழசு பட்டை இதெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க, நம்ம போகின்னு சொல்கிறோம், அவங்க வந்து லொஹரிக்கு முத நாள் அதை பண்ணுறாங்க. பட் லொஹரி இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஃபார் ஹிந்துஸ். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி வந்தீங்கன்னு வைங்க, வேலண்டைன்ஸ் டே அது எல்லா ஊர்லேயும் ஒன்று தான் வச்சுக்கோங்க, அதெல்லாம் பண்டிகை கணக்கில் வராது, சும்மா ஒரு ஃப்ளோவில் சொன்னேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா April 14th அன்னைக்கு கொண்டாடப்படுற தமிழ் வருஷப்பருப்பு. பட் நீங்கள் வந்து இப்போ பொங்கலை பற்றி நிறையா பேசிட்டதால, பொங்கலை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் சொல்கிறதால பொங்கலோட காட்சிகள் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமே, பார்க்கலாம் பொங்கலை பற்றி பார்க்கலாமே. நல்லா இப்போ நம்ம வந்து பொங்கல் அப்படின்னாலே நீங்கள் வந்து பொங்கல் காட்டி ஒரு மகாநதியிலேருந்து ஒரு எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்களா? அதாவது நம்ம நாட்டுப்புறக்களை கும்மி அடிக்கிறாங்க, நம்ம பாரம்பரிய உடைகள், பாவாடை சட்டை, பாவாடை தாவணி, புடவை, இந்த மாதிரி வேஷ்டி சட்டை, இந்த மாதிரி பாரம்பரியமான உடைகளில் இருக்காங்க பொங்கலில். ஸோ என்னென்னா இன்னொன்று, கூட்டு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு பண்டிகையும் கூட. ஆமாம், அதே மாதிரி இப்போ நீங்கள் கொண்டாடுற இந்த மாதிரி அங்கே நம்ம ஊரில் என்னென்னா போட் ரேஸ் காஷ்மீரில் அடிச்சு சும்மா பட்டையை கலப்புவாங்க. போட் ரேஸ் ஒரு பக்கம் போகிற மாதிரியே உங்கள் ஊரில் இருக்கிற ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு வந்து அந்த கட்டிலம் காளைகர்கள் வந்து அதை அடக்க வரும்போது அப்படி சும்மா அந்த ஜல்லிக்கட்டுக்கு போட்டி அனுப்பிப்பாங்களா, அதை பற்றி நான் சொல்கிறதோட ஜல்லிக்கட்டு பற்றின ஒரு விஷுவல் ஒன்று நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஜல்லிக்கட்டு பற்றின விஷுவலை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எத்தனை முறை பார்த்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒரு செம மேட்டரில் என்னென்னா, ரொம்ப சேஃபாக கிரிக்கெட் பால் இப்படி தான் போடுவாங்க, இப்படி தான் அடிப்பாங்க, ஃபுட்பால் இப்படி தான் வரும், இப்படி தான் வருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கம்போஸ் பண்ணி விளாட்றது வேற. ஆனால் இந்த மாடு யாரை தூக்கும், எப்படி தூக்கும் அப்படிங்கிறதே தெரியாது, எந்த திசையில் போகும், எப்படி சீருன்னே நம்ம நல்லா ஜட்ஜ் பண்ணவே முடியாது, கணிக்க முடியாமல். ஆனால் ஆனாலும் அதை தான் சொல்கிறேன்,
தமிழர்களுக்கான ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த வீரம். அச்சோ மாடு மூட்டிருமோ தூக்கி போட்டுருமோ அப்படின்லாம் இல்லாமல் அதை அடக்கிறதுக்கு பாயறாங்க பார்த்தீங்களா. அந்த வீரம் வந்து தமிழ்நாட்டோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். அதே மாதிரி காஷ்மீரில் நிறைய மேட்டர் இருக்குது. இப்போ அடுத்த பண்டிகை வந்து பாய் சக்கி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காஷ்மீர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் பியூட்டிஃபுல் கொலாபரேஷன் ஆஃப் மெனி பீப்புள். ஸோ சீக்கியர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. எப்படி நமக்கு வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருஷப்பிறப்போ அந்த மாதிரி பாய் சக்கி ஃபெஸ்டிவலுங்கிறது ஏப்ரல் 13ஆம் தேதி. இவங்கெல்லாம் எப்படி கனெக்டாக இருக்காங்கன்னு தெரியல. இப்போ இந்த ஏப்ரல் 14 தான் இங்கே தமிழ் நியூ இயர் வச்சாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற சீக்கையாக்கு எப்படி தெரிஞ்சது, இல்லை இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இட்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுதான் நம்ம வந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் நார்த்தில் இருக்குது காஷ்மீர், என்ன எக்ஸ்ட்ரீம் சவுத்தில் இருக்குது நம்மளோட தமிழ்நாடு. ஆனாலும் அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்காமல் இப்படி உள்ள பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும். சொன்ன மாதிரி பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காஷ்மீரில் இருக்குங்கிறது இப்போ நீங்கள் சொன்னதால் தான் தெரியும். ஏப்ரல் 14th வந்து சித்திரை திருவிழாங்கிறது நமக்கு வருஷப்பிறப்பு, நாங்கள் பைசாக்கிங்கிறத கொண்டாடுறோம், 13 நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அதான் தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடப்படுற ஒரு பண்டிகைகளில் வந்து எப்படி பொங்கல் ரொம்ப முக்கியமான விஷயமோ அந்த மாதிரி அந்த சித்திரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வருஷத்தோட தொடக்கம் அப்படிங்கிறதால அந்த சித்திரையை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஒரு தமிழர்களுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி சித்ரா பௌர்ணமி கூட பார்த்தா ரொம்ப ரசித்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். அழகாக கட்டு சாதம் கட்டிக்கிட்டு ஆத்தோரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ அது ஒரு அழகு அப்படின்னா நம்ம மதுரையில் கல்லழகர் வந்து ஆற்றுல இறங்குறது கூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான். ஸோ அந்த மாதிரி இந்த பை சக்கிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். இந்த மாதிரி நிறைய இருக்குது, டுலிப் ஃபெஸ்டிவல், ஷிக்காரா ஃபெஸ்டிவல். இந்த ஷிக்காரா ஃபெஸ்டிவலுங்கிறதுலாம் வந்து அன்னைக்கு காஷ்மீரே கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஒருத்தருமே ஷிக்காராவாக மாறி ஒரு ஒரு வேடம் அணிந்து அந்த வேடம் அணிந்து அந்த ஊருக்குள்ளே வந்து உலா வருவாங்களாம். ஆல்மோஸ்ட் நம்ம தூத்துக்குடி பக்கம் நடக்கும், எனக்கு அந்த ஊர் பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அந்த ஊர் பேரில் நடக்கும். தசராக்கு தான் குலசேகரப்பட்டினம், குலசேகரப்பட்டினம் திருவிழான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குலசேகரப்பட்டினத்தில் வந்து அழகாக அப்படி ரெடி ஆகிட்டு, ஸோ இங்கே குலசேகரப்பட்டினம் அங்கே ஷிக்காரா ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொண்டாடுங்க. அப்புறம் குருஸ் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி நிறைய பண்டிகைகளை வந்து ரொம்ப சிறப்பாக அங்கே வந்து காமனாக கொண்டாட செலிப்ரேஷன்ஸும் இருக்கேன். இப்போ தீபாவளி, தசரா அப்படிங்கிறதுலாம், அப்புறம் விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, இதெல்லாம் நார்த்துக்கும் நம்ம சவுத்துக்குமே காமனாக நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ் தானே. ஸோ அங்கே தான் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதே வந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு லைவ் நல்லா போயிட்டுருக்கு, இருந்தாலும் எல்லா வீட்லேயும் இப்போ வந்து சமையலுக்கான நேரம் வந்துருச்சு. அதால் நம்ம வந்து உணவு வகைகளை பற்றி பேச போகிறோம். பட் அந்த உணவு வகைகளை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்து திருப்பி பேசுகிறோம். ஸோ பண்டிகைகளை பற்றி பேசி முடித்தோம், இப்போ வந்து உணவை பற்றி பேசலாம்னு எனக்கு வேறு பசியை வரத்த ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க. நான் கெட்டப் மாத்திட்டேன், அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லலையே. அப்பா என்னால் முடியல கண்டா, லைஃப்புங்கிறது ஒன் டைம், நீயே இருக்கிற ஒரே மாதிரி விதவிதமாக இருந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம உணவு மேட்டருக்கு வருவோம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் உணவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் வந்து ரைஸ் தான். நம்மளோட பேஸ் ஃபுட் அப்படிங்கிறது ரைஸ் தான். ரைஸை வச்சு தான் நம்ம வந்து விதவிதமாக, ஆனால் அதுவும் ஒரே விதமாக சாப்பிட மாட்டோம், விதவிதமாக சாப்பிடுவோம். நார்த்லேருந்து இங்கே வந்து சவுத்துக்கு வர யாராக இருந்தாலும் முதல்ல டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? இட்லி சாம்பார். அதான் சொல்லுவாங்க, சாம்பார்க்கு சக்தி மாலும் சப்பாத்திக்கு புத்தி மாலும். சரி ஓகே, சக்தியும் புத்தி ரெண்டுமே வேணும், அதனால ரெண்டுமே வேணும். ஸோ அந்த இட்லி சாம்பார் வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பொங்கல் கூட அப்படிதான், நம்ம ஊர்ல தான் பொங்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கு, எல்லாருக்கும் நம்ம தான் அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இட்லி சாம்பார் ஆகட்டும், இட்லி தோசை, பொங்கல், இடியாப்பம், மாப்பம், உப்புமா, கிச்சடி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் நம்மளோட இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் ஃபேண்டசியான ஒரு விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உணவு தான். இப்போ ஒரு சிறுதானியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம நடுவில் கொஞ்சம் மறந்திருந்தாலும் இப்போ மறுபடியும் ஜனங்க அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு சாப்பாட்டில் இல்லாத விஷயமே இல்லை. விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு கல்யாண பந்தியில் வந்து அந்த வாழை இலையில், அந்த வாழையில சாப்பிட்றது கூட நம்ம ஒரு விஷயம் வச்சுருக்கோம் மருத்துவ ரீதியாக. ஸோ அந்த வாழை இலையில் பரிமாறப்படுற அத்தனை விஷயமும் அந்த ஸ்வீட்டில் ஆரம்பித்து எண்டில் தயிர் சாதத்தில் முடிப்போம் தெரியுமா, அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நம்மளோட அந்த டே டு டே ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கிற ஒரு ஃபுட் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தமிழர் ஃபுட்டு தான். இப்போ நம்ம காஷ்மீர்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபுட்டை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, காஷ்மீரில் அதிகமாக இருக்கிறது வீட். அவங்க வந்து நிறைய வந்து கோதுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம், ஏன்னா அது அங்கேயே நிறைய விளையிறதால அவங்க வந்து ஒரு பீரியடில் வந்து நிறைய வெளியிலேருந்து அவங்க வாங்கலை. அதனால் எப்படி காஷ்மீர் தெரியும்ல, ஒரு பீரியடில் வந்து எப்படின்னா அவங்க மண் விட்டு வெளி மண் வாங்க முடியாது, அவங்க மண்ணுக்குள்ளாரே வாங்கிப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த பீரியடில், நிறைய அவங்க பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி ட்ராவல் பண்ண முடியாத பீரியடில் வீட் வச்சு ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட உணவு வகைகளில் ரோகன் கோஷ்
அப்படிங்கிறது. புலாவ் வந்து நம்ம சாதா புலாவ் தான், அங்கே மதுர் புலாவ், அதுக்கப்புறம் மஷ்சந்து, யோகினி, தம் அலாவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்டர்ஸ். அது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான மேட்டர் என்னென்னா, உலகத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது, எப்பா நீ வந்து குங்குமப்பூ சாப்பிட்டேன்னா புள்ள சும்மா சேக்கே சேவையில்னு பிறக்கும்பான்னு. அந்த குங்குமப்பூ கிடைக்கிற ஒரே இடம், இன்ஃபேக்ட் விளையிற ஒரே இடம் வந்து காஷ்மீர் மட்டும்தான். அது மாதிரி நிறைய புது புது விஷயங்கள், ஆப்பிள்ஸ், ஆப்பிள்ஸ்க்கு வந்து காஷ்மீர் கேட்கவே வேணாம். இது வந்து வெஜிடேரியன் செக்டர் இல்லை, கரெக்ட். இப் இன்றைக்கும் வந்து வாஷிங்டன் ஆப்பிள், அந்த ஆப்பிள், இந்த ஆப்பிள்னு வந்தாலும் நம்ம சிம்லா ஆப்பிள், காஷ்மீரியன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குற கூட்டம் இன்றைக்கும் இருக்காங்க, இருக்குது. ஸோ அந்த வந்து அதே மாதிரி நான்வெஜ், நான்வெஜ்ங்கிற ஏரியா போயிட்டு அது இன்னும் மாதிரி மணி ஒரு 1000 வாட்ஸ் எரியுது உடனே, நான்வெஜ்னு சொன்ன உடனே. ஆமாம், தேர ஒரு மணி வேறு. நான்வெஜ்ங்கும் போது அந்த விதவிதமான தந்தூரிஸ் அண்ட் கெபாப்ஸ், அது வந்து காஷ்மீரி பர்சன்ஸோட ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். நீங்கள் நல்ல உயர்தரமான ஸ்டார் ஹோட்டல்ஸ், இங்கே சென்னையில் இருக்க ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கே போனீங்கன்னா கூட காஷ்மீரி சிக்கன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெமோ பீஸ் தான், ஆனால் இது எல்லாத்தையும் அங்கே போய் சாப்பிடும் போது அதோட லெவலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ உணவு வகைகள்லையும் எப்படி தமிழர்களுக்கு இணையாக, தமிழர்கள் இனியாக ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உணவை பற்றி நிறைய பேசுகிறதால சாப்பிடதான் முடியல, அட்லீஸ்ட் ஒரு சில ஷார்ட்ஸ் அது பார்க்கலாங்கிறதால இரண்டும் கலந்த கலவையாக கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்க்கலாம், பார்ப்போம். பார்க்கும்போது ஒரு தமிழ் பாட்டு எனக்கு ஞாபகம் வருது, என்ன பாட்டு, இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட பிறந்தது. இப்போ இதில் இந்த மேட்டரில் ஒரு மேட்டர் வந்துச்சு, அது வந்து ரோகன் ஜோஷ் அப்படிங்கிற டிஷ்ஷை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் நான்வெஜ் ஈட்டர்ஸ். அந்த லேம்பையும் அந்த மீட் லவ்வர்ஸ்க்கு வந்து ரோகன் ஜோஷ் வந்து ஒரு அரோமேட்டிக்கான டிஷ்ஷு. அதில் வந்து என்னென்னா காஷ்மீரோட குசைன் தொட்டிங்கன்னா, காஷ்மீர்லேருந்து ஒரு செஃப் வரார்னா அவர் நம்ம ஊரில் எப்படி ஃபஸ்ட் இந்த இட்லி சாப்பாடு பண்ண தெரியுமானேன்னு கேட்போம்ல, அந்த மாதிரி ரோகன் ஜோஷை பண்ண தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அதில் இன்னொரு விஷயமும் காட்டினாங்க அந்த விஷுவல், அதுதான் நூன் சாய். அந்த நூன் சாய்ங்கிறது இல்லைன்னா தே கால்ட் இட் அஸ் பிங்க் டீ. இப்போ நம்ம ஊரில் எப்படி கிரீன் டீ குடிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி காஷ்மீரில் வந்து பிங்க் டீ. இந்த மாதிரி பல கலவைகள் வந்து காஷ்மீரோட அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் கிடைக்குது. சோ எப்படி மலேசியா நாசி குரான் சொல்றாங்கல அந்த மாதிரி, இது வந்து அந்த ரோகன் ஜோஷ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நான் விஷுவல்ல பார்த்தேன், நல்லா இவ்ளோ பெருசுக்கு அது வந்து அப்பளமா ரொட்டியா பூரியான்னு சொல்ல தெரியல எனக்கு, பட் ஒரு ஏதோ ஒரு இவ்வளோ பெருசுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தா பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருந்தது சாப்பிடணும்னு சொல்லிட்டு பசியை கிளப்பி விட்டாங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரேப்பிட் ஃபயர் ரவுண்டு மாதிரி நம்ம போகிறோம், வேறு வேறு விஷயங்களை பற்றி. இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து கிளைமேட்லேருந்து நம்ம போவோம். நம்ம கிளைமேட்டை பற்றி பேசிட்டோம், பேசி டான்ஸை பற்றி பேசலாமே. டான்ஸை பற்றியா? ஓகே, டான்ஸை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான இடங்களில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான இடம், நிச்சயமாக காஷ்மீர் போனால் எல்லாருமே பார்க்க வேண்டியது வைஷ்ணவ தேவி டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளோட மகத்துவம் வந்து ஆல்மோஸ்ட் பெருமாள் நாராயணன் வந்து அந்த இடத்துல வாழ்ந்ததாவே ஒரு ஐதீகம் இருக்கு. அதை பத்தி சொன்னா 10 நிமிஷம் ஆல்மோஸ்ட் ஒரு எபிசோடே பத்தாது. வேணாம், ஐயோ நீ இவங்ககிட்ட விட்டா அவ்வளவுதான், அது அப்புறம் பக்தி என்ன ஏக் ஸ்ரேஷ்டா பக்தி ஸ்ரேஷ்டா அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதனால அந்த வைஷ்ணவ தேவி ஷார்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம், ஏன்னா நம்மளும் அந்த சேவிச்சுக்கலாம் கொஞ்சம் பெருமாளை. Hello.
அட அட அடா வைஷ்ணவி தேவியோட தரிசனம் இன்னைக்கு நம்ம பொதுகை மக்கள் எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சு. வெரி ஹாப்பி, எனக்குமே கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்தபடியா என்ன நின்று நம்மளுக்கு 7 நிமிஷம் தான் இருக்கு, படப்படன்னு ஓடுறோம். இப்போ நம்ம டான்ஸ் டான்ஸ் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரிய நடனங்கள் நிறைய சொல்லலாம். பரதம், கரகம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சுத்தி அழகா போட்டிருக்காங்க, சிலம்பாட்டம் அப்படின்னு நிறைய பாரம்பரியமான டான்ஸ் வந்து தமிழ்நாட்டுல நிறையவே இருக்கு. ஆமா, அப்ப எங்க ஊர்ல இருக்க பாரம்பரியம் பத்தி நான் சொல்லலாம், காஷ்மீரை பத்தி. அது வந்து டமால் டுமில் ஆடுறதுக்கு எங்க டான்ஸோட பேர் டுமால். டுமால் டுமால் ஏன்னா டுமால் டான்ஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு பயங்கரமா டமால் டுமில்லாம் இருக்காது, அழகா ஒரு 5 பொண்ணுங்க வந்துட்டு அவங்க லெக் மூவ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். அந்த டுமாலுங்கிறது தான் ஒரு கல்ச்சுரல் டான்ஸும், அதுதான் காஷ்மீரிஸ்ன்னு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அது இந்த டுமால் டான்ஸ் தான். ஒரு 4 பெண்கள் வந்து தனித்தனியாக, இந்த பக்கம் 4 பெண்கள், அந்த பக்கம் 4 பெண்கள். அதை பற்றி நான் சொல்கிறதோட அதை பற்றின கிளிப்பிங் ஒன்று, ஒரு டுமால் டான்ஸை பற்றி ஒரு சின்ன, அப்பா ரொம்ப நேரம் போடாதீங்கப்பா நிகழ்ச்சி முடிய போது, டக்குன்னு பார்த்து டக்குன்னு வந்துடுவோம். டுமால் பார்க்கலாம், போடுங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூமெண்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பரதநாட்டியத்தை பற்றி இப்போ பேசியாச்சு, இப்போ லாஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம வந்து ரேப்பிடாக ஒரு சில விஷயங்கள் எங்கள் ஊர் பெருமைகளை பற்றி நான் சொல்லிட்டே வரேன். ஸோ காஷ்மீர் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது தெரியும். அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்னோஃபால், அந்த ஸ்னோஃபாலை வந்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பீர்பாஞ்சல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த பீர்பாஞ்சலில் வந்து ஒரு பெரிய ரயில்வே டனல் ஒன்று இருக்குது. அதாவது டனல் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ அந்த குட்டி ட்ரெயினில் போகும்போது இப்படி டனல் ஆரம்பிக்கும், இப்போ டனல் முடிஞ்சிடும். பட் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,215 கிலோமீட்டர்ஸில் அது அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 மைலுக்கு ஆல்மோஸ்ட் ஏஷியாவில் 3வது லாங்கஸ்ட் டனலாக வந்து இந்த காஷ்மீர் வந்து அமைஞ்சிருக்கு, இந்த பீர்பஞ்சல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இல்லை, காஷ்மீரில் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னா, நான் காஷ்மீர் பற்றி பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஃப்ளோட்டிங் மார்க்கெட், ஸோ டால் லேக்கில் இருக்க அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட். அண்ட் ஒன்மோர் திங் வந்து சியாச்சின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையஸ்டான ஒரு பீக் இருக்கிற ஒரு இடம். ஸோ -20 டிகிரி 23 டிகிரி எல்லாம் டெம்பரேச்சர் இருக்கிற அந்த இடத்துல நம்ம இராணுவ வீரர்கள் நமக்காக நம்ம எல்லையை காத்துக்கிட்டு அந்த சியாச்சினில் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக அந்த இராணுவ வீரர்களுக்கு நம்ம ஒரு சல்யூட்ஸை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், கண்டிப்பாக சொல்ல போகிறோம். அவங்க நின்றுட்டு இருக்கிற இடம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்க்குறத விட நம்ம எல்லாருமே பார்க்கணும். அது ஒரு பயங்கரமான ஸ்னோஃபால்கான இடம் தான். ஸோ அந்த ஸ்னோஃபால்கான இடத்தை இப்போ நம்ம பார்ப்போம். உண்மையிலேயே வந்து நீங்க சொல்லும் போது எனக்கு அது புரியல, பட் இப்ப இந்த பனிமலைகளை பார்க்கும் போது தான் நம்மளால ஒரு 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. என்னதான் க்ளோத்திங் கொடுத்தாலும் அங்க போய் நின்னு அங்க போராடி, உண்மையிலே காஷ்மீர்ல இருக்க அனைத்து ஜவான்களுக்கும் எங்க பொதுகை சார்பாகவும், எங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும், எங்க இந்தியன் மக்கள் சார்பாகவும் ஒரு பெரிய சல்யூட் பாஸ். ரியலி யூ பீப்பிள் ஆர் கிரேட். சரி, ஓகே, நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம், முடிக்கிறதுக்கு வந்துட்டோம். இப்போ காஷ்மீருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எத்தனையோ வேற்றுமைகள் இருக்கு, ஒற்றுமைகள் இருக்கு, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த ஒற்றுமைகள் நம்மையும் காஷ்மீர்ல இருக்கிற மக்களையும் இணைக்குது அப்படிங்கிறத விட நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம இந்தியன் அப்படிங்கிறது. ஸோ என்னதான் அது வந்து கடைக்கோடி வடக்காவும் நம்ம கடைக்கோடி தெற்குல இருந்தாலும் இந்தியன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம எல்லாரையும் கட்டி போட்டு இணைச்சு வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்ததை பத்தி கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, இந்த திட்டமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலாக ஒரு தாட் வச்சுருக்காங்க, இது லீவ் விட்டாலே உடனே சுவிட்சர்லாண்டு போகலாமா, அமெரிக்கா போகலாமா, இல்லை லண்டன் போகலாமா, அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பஸ் நம்ம நாட்டு இந்தியாவில் பார்க்க வேண்டிய இடங்கள் எவ்வளவோ இருக்குது. பஸ் இங்கேயே வந்து லண்டனை விட, சுவிட்சர்லாண்டை விட, நீங்கள் இப்போ கடைசியாக இப்போ நான் பேசி முடிச்சப்பறம் ஒரு காட்சி வரப்போகுது, இந்த காட்சிகள்லாம் இந்தியாவா அப்படின்னு நீங்கள்லாம் வியக்கிற அளவுக்கு அற்புதமான விஷயங்கள் நம்ம இந்தியாவிலே இருக்குது. ஸோ கொண்டு போய் 10 லட்சம் 15 லட்சம் ஃபாரின் டூர் அதெல்லாம் வேணாம், முதல்ல உள்ளூர் சாமி நம்ம இந்தியாவில் இருக்கிற காஷ்மீரை வந்து பாருங்கள். அதுக்காண்டி தான் நம்ம பாரத பிரதமர் இப்படி ஒரு திட்டத்தையே கூட கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இப்போ இன்ஃபேக்ட் எனக்கே கூட நிறைய விஷயங்கள் ரெண்டாலும் என்னோட பொண்ணு தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி கொடுத்தாங்க, இப்போ இவ்வளோ விஷயம் இருக்காப்பா, அப்போ நம்ம காஷ்மீருக்கு போகலாம்ப்பா லீவுக்கு அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி காஷ்மீர் பற்றி அத்தனை நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த காட்சிகள், அதோட நாங்கள் கிளம்புறோம். மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பளித்த பொதிகை தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லி விடைபெறுவது ராஜ்கமல், லதா ராவ்.